اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த ஹதீஸ் உலக வகுப்பு நிகழ்ச்சியிலே அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலிலிருந்து ஹதீஸ்களை கற்று வருகின்றோம். அதன் அடிப்படையில் கடைசியாக கிதாபு ஸலாத் தொழுகை பற்றிய பாடத்திலே பாபு ஸலாத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய உப அலகிலிருந்து ஹதீஸ்களை நாங்கள் படித்திருக்கிறோம். கடைசியாக 458வது ஹதீஸை படித்திருந்தோம். இன்றைய தினம் 459வது செய்தி. அனிமினி அப்பாஸ் என்பது எல்லாஹு அன்ஹுமா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஹு ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி யௌமல் ஜும்அதி அலிஃப் லாம் மீம் தன்ஜீல் அஸ்ஸஜதா ஃபஹல் அதா அலன் நாஸி ஹீன மின் அத்தஹர் ஃபஅன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஹு சூரத்துல் ஜும்மாவையும் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தையும் ஓதினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல ஜும்மாவுடைய தினம் விசேடப்படுத்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கும் தனியான அத்தியாயத்தையும் ஜும்மா தொழுகைக்கும் தனியான அத்தியாயங்களையும் ஓதி இருப்பது வெள்ளிக்கிழமையினுடைய மகத்துவம் ஜும்மாவினுடைய பெருமதி எங்களுக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த சூராக்களை ஜும்மாவுடைய நாளின் சுபக தொழுகையில் ஓதுவதும் ஜும்மா தொழுகையில் ஓதுவதும் சுன்னத் என்பது இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. 460வது செய்தி அன்னை பஷீர் கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு ஃபில் ஈதைனி வஃபில் ஜும்ஆ பிஸப்ஹி இஸ்ம ரப்பிகல் அலா வஹல் அதாக ஹதீதுல் வாஷியா قال وإذا اجتمعت العيد والجمعة في يوم واحد قرأ بهما أيضا في الصلاتين. نعمان بن بشير رضي الله عنه அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினங்களில் ஜும்மாவுடைய தினத்திலும் ஜும்மா தொழுகையிலும் சூரத்துல் ஆலா சப்பிஹி இஸ்ம ரப்பிகல் ஆலா என்கிற அத்தியாயத்தையும் ஹல் அதாக ஹதீதுல் காஷியா சூரத்துல் காஷியா என்கிற அத்தியாயத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே நாளிலே ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் வந்துவிட்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தொழுகைகளிலும் அதையே ஓதுவார்கள் என்று நோமான் பின் பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்.
வெள்ளிக்கிழமையில பெருநாளும் வந்துட்டு ஜும்மா தொழுகையும் வந்துட்டு என்றாலும் இந்த சூரத்துல் அலாவையும் பாஷியாதங்கிற அத்தியாயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த சூராக்களை அந்த தொழுகையிலே ஓதுவது சுன்னத்தானது என்பது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு சூறாவுமே பொதுவாக மறுமை தொடர்பாக பேசக்கூடியது, ஈமான் கொள்ளக்கூடிய ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுகின்ற சூறாக்கள். அதை நிராகரிப்பவர்கள் என்ன தீமைகளை அடைய இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன பாக்கியங்கள் நன்மைகள் இருக்கிறது போன்றவற்றை சொல்லக்கூடிய சூறாக்கள் தான் இந்த சூரத்துல் ஆலா. அது மாதிரி அல் அதாக ஹதீதுல் வாஷியா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்களை ஜும்மா தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் ஓதியிருப்பதன் மூலம் மக்கள் அனைவரும் ஒன்று சேருகின்ற இடங்களிலே, சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேரக்கூடிய இடங்களிலே கண்டிப்பாக நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும். நம்பிக்கை ஈமான் தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து உபரியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 461வது செய்தியான அய்யாஸ் இப்னு அபி ரம்லா அஷ்ஷாமி அல ஷஹீது முஆவியத் இப்னு அபி சுஃபியான் وهو يسأل زيد بن أرقم على شهد مع رسول الله صلى الله عليه وسلم اجتمع في يوم قياس بن أبي رملة أرقل سلقر أرقل نعم معاوية بن أبي سفيان أرقل لهم زيد بن أرقم كيرك كوريا نيرة تليرده فزيد بن أرقم من دي معاوية رضي الله عنه أرقل كيرك أرقل في رسول صلى الله عليه وسلم أرقل لهم رسول صلى الله عليه وسلم أرقل لهم ஜும்மாவுடைய நாளிலே பெருநாள் தொழுகையும் ஜும்மாவும் இருக்கின்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்கப்படுகிறது. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், நாம் நான் இருந்தேன். மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொண்டு அர்க்கம் என்று கேட்கிறாங்க, ஜும்மாவுடைய தொழுகையும் பெருநாளுடைய தொழுகையும் ஒரே நாளில் வந்திருந்த நேரம் அவர் நபி அவர்களோடு நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்கிறார். செய்தவன் அர்க்கம் சொல்கிறார், ஆம். அல ஃபகைஃப ஸனா, ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? அல ஸல்லல் ஈத தும்ம ரஃபஸ பில் ஜும்ஆ, ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையை தொழுவித்தார்கள், பிறகு ஜும்மா தொழுகையிலே சலுகை அளித்தார்கள். விரும்பினார்கள் தொழலாம், விரும்பினார்கள் லுஹர தொழுது கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஃபகால மன் ஷாஅ அன் யுஸல்லிய ஃபல் யுஸல்லி, யார் தொழுவதற்கு விரும்புகிறாரோ அவர் தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருநாள் வருமாக இருந்தால் பெருநாள் தொழுகை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், ஆனால் ஜும்மா தொழுகையை விரும்பினால் நாங்கள் ஜும்மாவை தொழுது கொள்ளலாம், நாங்கள் விரும்பலை என்றால் எங்களுக்கு சோழி இருக்குது வேலை இருக்குது என்றால் துஹரை நாங்கள் அந்த நேரத்திலே தொழுது கொள்ள முடியும் என்பது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆனால் ஒரு ஊரில் ஜும்மா பள்ளி இருந்துச்சென்றால் ஜும்மா தொழுகை கட்டாயம் நடக்கும், ஜும்மா தொழுகை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், அது நடக்க வேண்டும். ஜும்மா தொழுகை விட இயலாது. விரும்புகிறார்கள் கலந்து கொள்வாங்க, விரும்புகிறார்கள் துஹரை தொழுவாங்க. விரும்புகிறார்கள் கலந்து கொள்ளலாம் என்பதன் மூலம் ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடு இருக்க வேண்டும் என்பது நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவாக. ஜும்மா தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், ஆனால் தொழுகைக்கு வர விரும்புகிறார்கள் தொழுகைக்கு வருவாங்க, லுஹரை தொழுகிறார்கள் லுஹரை தொழுது கொள்ளலாம் என்கிற இந்த விஷயம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا صلى احدكم الجمعه فليصلي بعدها اربعا رواه مسلم. உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றினால் அதற்கு பிறகு 4 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுவது நபி வழியாக இருக்கிறது. 463வது செய்தி, உமர் பின் அத்தா இப்னு அபில் குவார் அன்ன நாஃபி இப்னு ஜுபைர் அர்ஸலஹு இல ஸாயிப் இப்னு உத்னமே எஸ்அலஹு அன் ஷைன் ரஆஹு மின் முஆவியா ஃபிஸ்ஸலா. உமர் பின் அத்தா சொல்றாரு, நாஃபி இப்னு ஜுபைர் ஸாயிப் அவர்களிடம் அனுப்பினார், சாயிப் அவர்களிடம் அவரை அனுப்புகிறார், உமர சாயிப் அவர்களிடம் அனுப்புகிறார். என்னதுக்காக? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில இவருக்கு ஒரு விஷயத்தை கண்டு சுட்டி காட்டி அதை திருத்திருக்கிறார், அது சம்பந்தமாக கேட்டு வருவதற்கு அனுப்புகிறார்.
இவர் போய் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் தொழும் நேரம் ஒரு விஷயத்த கண்டு திருத்தினத அப்படி திருத்தினாரா என்று கேட்டபோது கால நஆம், ஆம் திருத்தினார் சொன்னார். என்ன நடந்துச்சு? சல்லைது மஹபுல் ஜும்அத பில் மக்சூரா, மக்சூராவிலே நான் அவருடன் ஜும்மாவை தொழுதேன். மக்சூரான்னு சொன்னால் தேவை நிமித்தம் ஆட்சியாளர்கள் பள்ளியில தொழுகிறதுக்காக ஒரு இடத்தை என்ன செய்து கொள்வார்கள், வளைத்து மறைத்து வச்சு கொள்வார்கள். இப்ப நாங்க முக்கியமான ஆக்கள் வந்தா என்ன செய்வாங்க, பாதுகாப்பு கருதி ஒரு இடத்தை மறைச்சு வச்சு கொள்வாங்க. அதுக்குள்ள அவரோட விசேடமா நிக்கிற ஆக்களும் அவரும் என்ன செய்வாரு, தொழுகையை நிறைவேற்றுவார். அந்த பகுதிக்கு தான் மக்சூரான்னு சொல்றோம். அந்த இடத்துல நான் அவரோடு தொழுதேன். கலம்மா சல்லமல் இமாம், இமாம் சலாம் கொடுத்த நேரம், கூந்துஃபி மகாமி, என்ன இடத்துல இருந்த மாதிரியே நான் எழும்பினேன். ஃபஸல்லைது, சுன்னத்து தொழுதேன். ஃபலம்மா தகல அர்ஸல இலைய, மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல நுழைஞ்ச நேரம் என்னிடம் அவர் அனுப்பினார். ஃபகால லா தஊது லிமா ஃபஅல்த, நீ செஞ்ச மாதிரி திரும்ப செய்யாத. இதா ஸல்லைதல் ஜும்அத ஃபலா தஸில்ஹா பி ஸலாதின் ஹத்தா தத்கல்லம அவ தஹுஜ, நீ ஜும்மா தொழுதா என்றால் ஜும்மா தொழுதுட்டு அடுத்த ஆக்களோட கதைக்காம, அல்லது அந்த இடத்துல இருந்து நீ மாறாம வெளியேறாம வேறொரு தொழுகையை தொழாதே. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அமரனா பிதாலிக அல்லா தூசல ஸலாத்துன் ஹத்தா நதக்கல்லம அவ் நஃருஜ, நாங்க ஒரு தொழுகையை தொழுதுட்டோம்னால் அடுத்த தொழுகையை தொழுவதற்கு நாங்க கதைக்காம, அல்லது அந்த இடத்துல இருந்து வெளியேறாம, அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு போகாம தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள், அப்படி தொழக்கூடாதுன்னு எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க என்று சொல்லி மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில நாஃபே பின் ஜுபைர் அவர்கள் உமர் அவர்களை, உமர் பின் அத்தா அவர்களை சாயிப் அவர்களிடம் அனுப்புகிறார். இப்ப நாஃபே இப்னு ஜுபைர் அவர்களுக்கு செய்தி தெரியும், ஆனா உமர் பின் அத்தாவை குறித்த நபரோட நேரடியாக சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர்கள் அனுப்பி தெளிவாக அவருக்கு கற்பிக்கிறதுக்காக உமர் பின் அத்தாவை சாயிப் பின் நமக்கு அனுப்புகிறார். அனுப்பி விஷயத்தை என்ன செய்யறாரு, தெளிவா கேட்க சொல்றாரு. அப்ப இது கற்பித்தல்ல ஒரு சிறந்த முறை. யாரு அந்த விஷயத்தோட சரியா நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்கிட்டே போய் தகவலை நாங்க கேட்டுக்கொண்டு வர்றது உறுதியான தகவலாக இருக்கும், நேரடியாக நாங்க கேட்டமா இருக்கும். இப்ப செய்தியை நம்புவதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. இப்ப மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட சாயிப் அவர்கள் மக்சூராவில தொழுதிருக்கிறேன் என்று சொல்வதை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஹவாரிஜிகளுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், கிட்டத்தட்ட 35ஆம் ஆண்டு இது 35ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார்கள். அவருடைய காலத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆட்சி செய்தார்கள், ஆட்சி வந்து ஸ்திரமான நிலையில இருக்கல, கூபாவுக்கு தலைமையாக மாற்றப்படுகிறது. நிறைய பிரச்சனைகள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல இருந்துச்சு. ஜமல் யுத்தம் நடந்தது, அது மாதிரி சிஃபியன் யுத்தமும் நடந்தது. சிஃபியன் யுத்தம் வந்து மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல இருந்து ஹவாரிஜிகளுங்கிற ஒரு குழு என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ரெண்டு பாட்டியையும் காவிர்கள் என்றார். இந்த ஹவாரிஜிகள் வந்து ரெண்டு குருவும் காவிர், அலிரலியும் காவிர் நவூது பில்லாஹி மின்ஹா, மாவியாரதியும் காவிர் நவூது பில்லாஹி மின்ஹா, அவங்களோட சேர்ந்திருக்கிற எல்லாருமே காவிர்னு சொல்லி சொன்னாங்க. ஹவாரிஜி இவங்களை தான் சொல்றது ஹவாரிஜி. இப்ப இந்த ஹவாரிஜர்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. அவங்க வந்து இவங்களை கொலை செய்யறது, இவங்களோட சொத்துக்களை அலி ரழியல்லாஹு அன்ஹுவருடைய தரப்பா இருந்தாலும் சரி, மாவியார் ரழியல்லாஹு அன்ஹுவருடைய தரப்பா இருந்தாலும் சரி, இவங்களோட சொத்துக்களை சூறையாடுறது, என்ன மக்களை பயமுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இவங்க ஈடுபட்டு வராங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் இவர்களோட சமரசம் செய்து கொள்றது முயற்சி செய்யறாங்க, அதை என்ன செய்யல முடியல. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை போய் பேச வைக்கிறாங்க, சிலர் திரும்பி திரும்பி வராங்க, ஆனா பலர் என்ன செய்யல வரல. அதனால அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில
நகர்வான் யுத்தம், ஹவாரிஜிகளுக்கு எதிராக நகர்வான் யுத்தம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய படையினால ஹவாரிஜிகள் அதிகமானவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மத்தவர்கள் எல்லாருமே என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுகிறார். இப்ப கொலை செய்யப்பட்ட உடனே ஹவாரிஜிகள் எஞ்சி இருந்தவர்களுக்கு மிகவும் கோபம் இருந்தது. இப்ப ஹவாரிஜிகளுக்கு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு. அலி ரதியல்லாஹு அவர்கள் உடையது, இவர் தான் வந்து நம்மளோட மொத்த கூட்டத்தையும் அழிச்சவர் என்ற பெருங்கோபம் அவர்களுக்கு இருந்தது. மாவியா ரதியல்லாஹு அவர்களுடையும் கோபம் இருந்தது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு வாரத்துக்கு காரணமே இவங்க சண்டை முடிச்சது தான் என்று கோபம் இருந்தது. இப்ப மக்காவில் எஞ்சி இருந்த கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து மாவியா ரதி, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதி, அலி ரதி மூணு பேரையும் ஒரே நைட்ல சுப தொலைக்கு வரும்போது அதிலே வச்சு கொலை செய்த முடிவு எடுக்கிறார். இப்போ மூணு பேரையும் கொலை செய்வதற்காக மூன்று பேர் அனுப்பப்படுகிறார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யறதுக்காக அப்துல் ரஹ்மான் முல்ஜிம், அது மாதிரி மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யறது ஒருவர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கொலை செய்யறதுக்கு இன்னும் ஒருவர். அவங்க சுபஹ் தொழுகைக்கு வெளியாகிற நேரம், சுபஹ் தொழுகைக்கு வார நேரம் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையில் நோன்பு மாதம், ரமலான் மாதம் பதினேழாம் நாள், ரமலான் மாதம் பதினேழாம் நாள் இந்த திட்டம் நடைபெறுகிறது. இதில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டப்படுகிறார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையில வெட்டப்படுகிறார்கள். அப்படி வெற்ற நேரம் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ன சொல்றாங்கால், அலா இன்னல் ஹுக்ம லில்லாஹ், அறிஞ்சிக்க அழியே அறிஞ்சிக்க, சட்டம் இயற்றும் அதிகாரம் உனக்கு கிடையாது, உன்னுடைய கூட்டத்துக்கும் கிடையாது, அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லித்தான் யாரை வெட்டுறான், அழிவிலேயே வெட்டுறான். அவ எந்த அளவுக்கு வழிகேடு மனிதனை மடமையாக்குமன்றது நாங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அவனோட வாதம் எப்படி இருக்கு, அந்த வாதம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹுக்கு நம்பிக்கை, அல்லாஹு மீது நம்பிக்கை இருக்கிறார், ரசூலுல்லா மீது நம்பிக்கை, குர்ஆன்ல நம்பிக்கை, ஹதீஸ்ல நம்பிக்கை, அதை சுத்தமா தூய்மையா பின்பற்றணும் என்றதுல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹு தாலாவுக்கு எதிராக யாரும் வரக்கூடாதுன்றதுல நம்பிக்கை இருக்கு. இதனாலதான் அவன் அழிலிய கொலை செய்யறான். அதனாலதான் அழிலடி சொன்னாங்க, பகாரிஞ்சில பத்தி சொல்ற நேரம் கலிமத்து ஹக்கின் உரிதவிகள் பாபு, அவன் சொல்றது உண்மைதான், அவன் நாவது அசத்தியம் என்ன, அவன் சொல்றது உண்மை, அல்லாவுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு, அவன் சொல்றது உண்மை, ஆனால் அதை வைத்து அவன் நாடுவது அசத்தியம். என்ன நாடுறான் அவன், அழிதலி கூடாது, அவரு அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய சட்டம் இயற்றும் அதிகார அந்த உரிமையை அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டாரு, மாவியர்களை கூடாது, அல்லாதான் சட்டம் சொல்லணும் இயற்றணும், அதை அடுத்தவருக்கு அவர் கொடுத்துட்டாரு என்று அவன் என்ன செய்யறான் சொல். அப்ப அவனோட சுலோகம் உண்மையானது, அந்த சுலோகத்தின் மூலம் அவன் நாடுவது தவறான. இப்ப நடக்கிற மாதிரி நிறைய நிறுவனங்கள்ல அல்லது என்ஜிஓக்கள்ல அமைப்புகள்ல சுலோகம் நல்லதான் இருக்கு பாக்குறதுக்கு, சுலோகம் பெண் உரிமை, பெண் அடிமை வேண்டாம், விடுதலை வேண்டும், இது எல்லாம் இருக்கும் சுலோகம். அது மாதிரி இளைஞர் அமைப்புகள்ல சுலோகம் அப்படித்தான் இருக்கும். ஆனா நடக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை, நடக்கிற வேலையெல்லாம் பண்பாட்டு சீரழிவை ஏற்படுத்துகிற வேலைகளா இருக்கு. அப்ப அழிவிலே சொன்னாங்க, அவனோட சுலோகம் ஓகே, அவன் சொல்றது சரி, ஆனால் அதன் மூலம் அவன் நாடுவது விலை அசத்தியம் சொன்னான். இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு தான் அந்த கூட்டம் அழிவிலாமவர்களை கொலை செய்யும். இது மாதிரி மாவியா ரதியல்லாஹுவர்களை கொலை செய்யறதுக்கு அழிவிலாமவர்கள் விட்டப்படுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் முன்ஜி பிடிக்கப்படுகிறான். அலிரலி சொல்லியிருந்தாங்க, நான் மௌத்தாகினால் அவனை கொலை செஞ்சிருங்க, பழிக்கு பழி, அவன் கொலை செய்தான் என்பதற்காக கொலை செய்யுங்க, நான் உயிரோடு இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லி அலிரலி இல்லாமல் சொல்லியிருந்தாங்க. பிறகு அவர்கள் மரணித்து விட்டார்கள் அந்த காயத்துல, அதனால அவன் கொலை செய்யப்படுகிறான். மாவியார் ரதியல்லாஹுவர்களை வெட்டுறதுக்கு போறான், ஆனா மாவியார் ரதியல்லாஹுவருடைய தரப்புல இருந்த அவருடைய பாதுகாவலர்கள் அவனை பிடிச்சி என்ன செஞ்சிருந்தாங்க, வெற்றத்துல தடை செய்யறாங்க. அதுல மாவியா ரதியல்லாஹு அவர்கள் சிறிய காயத்தோட தப்புறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்யறதுக்கு போறான். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அன்றைய நாள் நோய்வாய்ப்பட்டிருந்ததன் காரணமாக தொழுகைக்கு வரல, தொழுகைக்கு வேறொரு ஆள் தான் வந்தார், அவரையே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நினைச்சு கொலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவன் பிடிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை செய்யப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னால், இந்த மாதிரி அரசர்களுக்கு எதிரான எதிர்ப்புகள்
அதிகமாக இருந்ததனால அரசர்கள் கவர்னர்கள் முக்கியஸ்தர்கள் என்ன செய்வாங்கன்னா பள்ளியில அவங்க வார நேரம் அவங்க தொடுறதுக்குன்னு தனியான ஒரு இடம் என்ன செய்யப்படும் ஒதுக்கப்படும். பெரும்பாலும் தொழுக வந்து முஸ்லீம்கள் அமைதியாக இருக்கிற இடம்ன்றதுனால அவங்களை அதுல வச்சு தீர்த்து கட்டுறதுக்கான முயற்சிகள் இஸ்லாமிய வரலாற்றுல நடந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, தொழுகையில தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டுற நேரம் தான் கொலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் யாரும் மத்த வேலையில் பார்க்க மாட்டாங்க, மத்த வேலையில் பார்க்க மாட்டாங்க, முழுமையா தொழுகையில கவனத்துல இருப்பாங்க. அதனால விரும்பியத்தை செய்யறது லேஸ், அதுக்காக அந்த நேரத்தை டார்கெட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தனியான இடங்களை பள்ளியில என்ன செய்து கொள்வார்கள், அமைத்து கொள்வார்கள். அதுக்கு மக்சூரா என்று சொல்லப்படும். இன்னைக்கும் ஹவாரிஜிகள் என்ற பேர்ல இல்லை, ஆனா ஹவாரிஜருடைய சிந்தனை இருக்கிறது, ஹவாரிஜருடைய சிந்தனை இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யறது பேசுறது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்யறது, ஆட்சியாளர்களை காவிர்கள் என்றது, ஆட்சியாளர்களை கட்டுப்பட்டு இருக்கிறார்களா காவிர்கள் என்றது, இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து தீவிரவாதம் ஸ்ரீமிசம் இந்த தீவிரவாத சிந்தனை வந்து இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் அரபு நாடுகள்லையும் சரி மத்த நாடுகள்லையும் சரி இருக்கிறது. ஆனா ஹவாரிஜ் என்ற பேர்ல அந்த சிந்தனை இருக்கு. சில குழுக்கள் இஸ்லாமிய வரலாற்றுல தோன்றி இருக்குது, அந்த குழுக்களுடைய பேர்கள் இல்லாத சிந்தனை இருக்கு. மூத்த ஜிலாக்கள் அந்த குழு அந்த பேர்ல இல்லை, ஆனா சிந்தனை இருக்கு. மூத்த ஜிலாக்களுடைய சிந்தனை என்ன, எது அவங்களோட பகுத்தறிவுக்கு உடன்பட்டதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. அது குர்ஆன் இருந்தாலும் சரி ஹதீஸா இருந்தாலும் சரி பகுத்தறிவுக்கு உடன்படுறதை மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவருடைய அறிவுக்கு முரண்பட்டுச்சுன்னா அவர் என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு தௌஹீத் மட்டத்துல பெரிய ஒரு முசீபத்து அதான் தான் உருவாயிட்டு வருது. என்ன அறிவுக்கு அவங்களோட சிந்தனைக்கு அவங்களோட புத்திக்கு உடன்படுறதை மட்டும் ஏற்றுக்கொள்றது, எது உடன்படலையோ அதை நிராகரிச்சது. இது மூத்தஜிலாக்களுடைய சிந்தனை. மூத்தஜிலான்ற பேர் இல்ல, மூத்தஜிலாக்கள் இல்லை, ஆனா அவங்களோட கொள்கை சிந்தனை இருக்கு. அது மாதிரி சபையான்னு ஒரு குழு இருந்தது, ஷியாக்களுடைய மூதாதையர் அந்த குழு இல்ல, ஆனா அவங்களோட மன்னஹஜ் அவங்களோட சிந்தனை அவங்களுடைய போக்கு இல்ல இன்றைக்கும் இருக்கிறது. இந்த மாதிரி அபாயங்கள் இருந்ததுனால தொழுகிற நேரம் பள்ளியில அத மக்சூராவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை வடிவமைச்சு எடுத்துக்கொள்வாங்க. அதுக்குள்ளதான் இந்த தொழுகை நடைபெறுகிறது. அப்ப இந்த செய்தியில அப்படி ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்கிறதுக்கான ஆதாரமாகவும் நாங்க அந்த செய்தியை என்ன செய்து கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இந்த செய்தியில ஜும்மாவை ஒட்டி இந்த தலைப்பை ஒட்டி எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்றால், ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழலாம், ஜும்மா தொழுகிறது சுன்னத்து தொழலாம். ரெண்டாவது, ஜும்மா தொழுகையோ அல்லது வேறு தொழுகைகளோ தொழுதற்கு பிறகு நாங்க சுன்னத்தை தொழும் போது நாங்க செஞ்ச பரதோட சேர்ந்த மாதிரி அது வராம, சலாம் கொடுத்தோட எழும்பி நாங்க சுன்னது தொழாம பக்கத்துல இருக்கிறாங்களுக்கு சலாம் சொல்லியோ அல்லது அந்த இடத்துல இருந்து பக்கத்துல நகர்ந்தோ நாங்கள் தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது என்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப நேரடியா நாங்க ஜும்மாவை தொழுதுட்டு சலாம் கொடுத்தோட எழும்பி தொழுதமாக இருந்தால் இந்த ஜும்மாவோட சேர்ந்து வார மாதிரி அது நினைஞ்சிருக்கும், ஒரு தோற்றத்தை கொடுத்து. அப்படி இல்லாம ஜும்மா தொழுகிறது தனி, சுன்னத்துன்றது தனி என்று மாத்துறதுக்காக அதை பிரிக்கிற மாதிரி ஏதாவது வேலைகள்ல விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபட்டுட்டு அதை தொழுவது தான் சிறந்தது, அதுதான் நபி வழிங்கிறத இந்த ஹதீஸ்களுக்கு சொல்லுது. 464வது சீரியன் அப்துல்லாஹி பின் உமர் உமர் பின் கத்தாப் பள்ளியினுடைய வாயில பட்டாடைய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணுகிறார்கள். கூட்டம் தூதுக்குழுக்கள் சந்திக்க வந்தால் அவங்கள வரவேற்கிறதுக்காக நீங்க இதை அணிந்து கொள்ளலாம் தானே அப்படின்னு சொன்னார். இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில எந்த பங்கும் இல்லாத ஒருத்தன் தான் இதை அணிவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சும்மா ஜானத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா ஹுலத் ஃபாத உமர் இப்னு கத்தாப் உமர் இப்னு கத்தாப் மின்ஹா ஹுலத். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பட்டாடையை கொஞ்சம் வருது. அப்ப அதுல இருந்து ஒரு பட்டாடைய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து கொடுக்கறாங்க, ஒரு போர்வை எடுத்து கொடுக்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
போர்வைகளை விக்கிற நேரம், ஆடைகளை விக்கிற நேரம் நான் சொன்ன போது நீங்க அது கூடாது, நீங்க ஆனா இந்த நேரம் அந்த போர்வை எனக்கு தாரீங்களே, எனக்கு அணிவிக்கிறீங்களே கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னிலம் அக்ஸுக்காக தெரிவித்தார், உனக்கு நான் தந்தது அதை நீ அணிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக உனக்கு தரல அப்படின்னு உமர் ரதி எல்லாம் சொன்னாங்க. உமர் முஹம்மத்தான் உமர் முஹம்மத்தான் ரதி எல்லாம் அவர்களுக்கு மக்காவில் முஷ்ரிக்காக இருந்த ஒரு சகோதரனுக்கு உமர் முஹம்மத்தான் ரதி எல்லாம் அவர்கள் அந்த ஆடையை கொடுத்து விட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல பல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. அதுல முதலாவது விஷயம், பள்ளிக்கு வெளியில பள்ளியுடைய சுற்றுப்புறத்துல பள்ளியுடைய காணிக்குள்ள வியாபாரம் செய்யலாம் என்றது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படும். பள்ளிக்குள்ளதான் வியாபாரம் செய்யக்கூடாது, பள்ளியினுடைய வாயில கூட வியாபாரம் செய்யலாம்ங்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அதை வாங்கலாம் ஆண்டு கேட்டால் வாங்கலாம், பள்ளியினுடைய எல்லைக்குள்ள அந்த பள்ளி வாயிலுக்கு வெளியில செய்யப்படுற வியாபாரத்திலிருந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம் என்றது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பற்றுறுதியோட அவரை ஒரு பெரிய இடத்துல வச்சு நாங்க பார்க்கணும், அவர் கஷ்டப்படுகிறார் என்கிற வேதனையோட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு விளங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி போர்வைகள் இருக்கவில்லை, அதனால சஹாபாக்கள் அவருக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருப்பது, அதற்காக முயற்சித்து இருப்பது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. நாலாவது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், பட்டாடை போர்வைகள், பட்டால் செய்யப்பட்ட போர்வை ஆண்களுக்கு ஹராம், ஆண்கள் அதை அணியக்கூடாது என்பது எங்களுக்கு சொல்லப்படுது. சில ஹதீஸ்கள்ல நாலு விரல் அளவு, நாலு விரல் அளவு வாட்டிக்காக அல்லது அழகுபடுத்துறதுக்காக பட்டை என்ன செய்யலாம், சேர்க்கலாம் என்பது என்ன செய்யப்படுகிறது சில ஹதீஸ்கள்ல சொல்லப்படுகிறது. அது தவிர பட்டினால் செய்யப்பட்ட ஆடைகளை ஆண்கள் அணிவது ஹராம், மறுமையில அவர்களுக்கு எந்த பயனும் எந்த பங்கும் அதனால இருக்காது, அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்கிறத இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க புரிந்து கொள்வோம். அஞ்சாவது விஷயம், இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுறது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை, எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் அதை என்ன செய்யலாம், அன்பளிப்பாக கொடுக்க முடியும் என்கிறது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லும். அதிலிருந்து பயனடைவதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், அன்பளிப்பாக அதற்கு அவற்றை வழங்க முடியும் என்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பட்டாடை ஹராம் என்று தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை தடுத்திருந்தார். ஆனா உமர் ரலிக்கு அந்த பட்டாடையை கொடுத்தவுடனே உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்க தானே தாராங்க என்று சொல்லி எடுத்துட்டு போவாங்க. நபி அவங்கள்ட்ட முன்னுக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. சந்தேகமான எதுவாக இருந்தாலும் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதும் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 465வது செய்தி, நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا كان يوم الجمعه كان على كل باب من ابواب المسجد ملائكه. வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மாவுக்கு மக்கள் வரக்கூடிய அந்த தினத்திலே அந்த நேரத்திலே பள்ளியிலே பள்ளியினுடைய வாயில்களிலே மாணவர்கள் இருந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு வாயிலும் மாணவர்கள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் முதல் வருகிறார்களோ அவர்களை எழுதி கொள்கிறார்கள், இமாம் மிம்பரிலே உட்கார்ந்து விட்டால் அவர்களுடைய ஏடுகளை மூடிக்கொள்கிறார்கள், இமாமுடைய கொத்துபாவை கேட்பதற்காக அவர்கள் உட்கார்ந்து விடுகிறார்கள், யார் ஆரம்பத்திலே வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மையை அடைகிறார், யார் அதற்கு பிறகு வருகிறாரோ அவர் ஒரு மாடை குர்பானி கொடுத்த நன்மையை அடைகிறார், அதற்கு பிறகு வருவோர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை அடைகிறார், அதற்கு பிறகு வருபவர் ஒரு கோழியை குர்பானை கொடுத்த நன்மையை அடைகிறார், அதற்கு பிறகு வருபவர் ஒரு முட்டையை தர்மம் செய்த சதக்கா செய்த நன்மையை அடைகிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து ஜும்மாவுக்கு விரைவாக
ஆரம்ப நேரத்திலேயே வந்து விடுவதனுடைய சிறப்பு பற்றி எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதுல இந்த வரக்கூடிய ஒவ்வொருவருக்கு தான் இது கிடைக்குமா அல்லது ஒரு கூட்டத்துக்கு கிடைக்குமான்னு நம்மளுக்கு என்ன சில தெரியல. ஒரு கூட்டத்துக்கு முன்னுக்கு வார ஒரு கூட்டத்துக்கு கிடைக்குமா அல்லது அந்த கூட்ட கூட்டமா அவர்கள் தானே வருவாங்க, ஒரு ஆளுக்கு கிடைக்குமான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் நாங்க அதை எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பது மாத்திரம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. 466வது செய்தி, அன்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر يوم الجمعة فقال فيه ساعة لا يوافقها عبد مسلم وهو قائم يصلي يسأل الله عز وجل شيئا إلا أعطاه إياه وأشار بيده يقللها. متفق عليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்த பத்தி பேசுறாங்க, சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க அதுல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல ஒரு அடியான் தொழுது அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அவன் கேட்டதை அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குவான் என்று சொல்லி அது குறுகிய நேரம் தான் என்று கையால என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அபு புர்தா இப்னு அபி மூசா அல் அஷ்அரி அறிவிக்கக்கூடிய அடுத்த செய்தியில இந்த நேரத்தோட சம்பந்தப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கால அவர் சொல்கிறார், கால அலி அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, அபு புர்தா அவர்களிடம் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஸமிஅ அபாக யுஹத்தித்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷானி ஸாஅத்தி ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் பற்றி உன்னுடைய தந்தை அபு மூசா சொன்னது நீ கேட்டிருக்கிறியா என்று அபு புர்தா கிட்ட அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் கேட்கிறார். அப்ப கால அவர் சொல்கிறார், குல்துனா ஆம் சமித்து நான் கேட்டிருக்கிறேன், இமாம் மிம்பர்ல உட்கார்ந்ததில் இருந்து தொழுகை முடியும் வரைக்குமான நேரம், இந்த நேரம் தான் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையில பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொல்லி அபு மூசா அஸ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அபு புர்தா அவர்கள் சொல்கிறார். இப்ப இந்த ஹதீஸ்லையும் முன்னுக்கு போன ஹதீஸ்லையும் வெள்ளிக்கிழமையில துஹா அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரம் எது என்கிற தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பெரும்பாலும் வலுவான கருத்துக்களாக இரண்டு கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய இமாம் மிம்பர்ல உட்கார்ந்ததில் இருந்து தொழுகை முடியும் வரைக்குமான நேரம் ஒன்று. இரண்டாவது, அசருக்கு பிறகு மகரிபுக்கு இடைப்பட்ட அந்த நேரம், அதுல ஒரு குறுகிய நேரம் இருக்கிறது, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்ப்போம். அப்ப அதை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்ல சொல்லப்படும். ஒட்டுமொத்தமா இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த இந்த பாபில் இந்த தலைப்புல சொல்லப்பட்ட நாங்கள் படித்த ஹதீஸ்களை பார்த்தோமே என்றால் ஜும்மா தொழுகு எவ்வளவு முக்கியம் என்றது எங்களுக்கு என்ன செய்யப்படுது, உணர்த்தப்படுது. அதுக்கு நேரத்தோட வாங்கிறது எவ்வளவு முக்கியம் என்று எங்களுக்கு உணர்த்தப்படுது. ஜும்மாவை கேட்கறது எவ்வளவு முக்கியம் என்று எங்களுக்கு உணர்த்தப்படுது. அதை வீணடிக்க கூடாது என்பது உணர்த்தப்படுகிறது. ஜும்மா தொழுகையில என்ன பேசணும், கொத்துபாவில என்ன பேசணும் என்று எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஜும்மாவில என்ன ஓதணும், தொழுகையில என்ன ஓதணும் என்று சொல்லப்படுகிறது. ஜும்மாவுடைய நாள் சுபகுல என்ன ஓதணும்னு எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வச்சு நாங்க பாக்குற நேரம் ஜும்மா எவ்வளவு முக்கியமானது, வெள்ளிக்கிழமை கொத்துபாங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது, எவ்வளவு சிறப்புக்குரியதுங்கிறது இந்த செய்திகளினூடாக எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. பல்வன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகளை முறையாக கற்று பின்பற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் வஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.